இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த புதிய நாளில் அன்போடு வாழ்த்துகிறேன். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசுகிறார். உங்க மனசில் இருக்கிற கவலை, பாரம், மன உளைச்சல், அழுத்தம் எதுவாக இருந்தாலும் உங்களால் சந்தோஷமாக இருக்கவே முடியல, நிம்மதியாக வாழவே முடியல, இதுதான் என் நிலைமையா, இதுதான் என் தலைவிதியா என்று ஒவ்வொரு நாளும் நொந்து கொண்டிருக்கிற உங்களுக்கான நற்செய்தி தான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாபேஸ் என்கிற ஒரு மனுஷன் துக்கத்தின் புத்திரன் என்கிற அடையாளத்தோடு பிறந்தான். அவனுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றும்போது அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து முழு விபரங்கள் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும், அவன் சகோதரர்கள் இவனை போல துக்கமாக இல்லை அப்படின்னு அவன் எப்படி நினச்சிருந்துருக்கலாம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? நான் மட்டும் ஏன் இப்படி பிறந்தேன்? என் கூட பிறந்தவங்களாம் இப்படி இல்லையே? என் குடும்பத்தார் யாருமே இப்படி பாதிக்கப்படலையே? அப்போ ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் மனசில் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம், வருத்தத்தோடு வேதனையோடு இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அதே வருத்தத்தோடு அவன் வாழ்ந்தான், வாழ்க்கை முடிக்கலை. அதற்கு பதிலாக அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினது, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது, அவன் கணத்திற்குரிய நபராக வேதத்தில் அடையாளம் காணப்படுகிறான். அப்போ உங்கள் துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் உங்கள் துக்கத்திற்கு எத்தனை காரணம் சொன்னால், இழப்பாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனதை பாதித்த ஏதாவது ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கலாம், தற்காலிகமான ஒரு பிரிவாக கூட இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது போல நடக்காதது அந்த துக்கத்துக்கு காரணமாக இருக்கலாம், அல்லது இப்படி நடந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம் உங்கள் துக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா அது உண்மை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சொன்ன இயேசப்பாவை நோக்கி நீங்கள் கிளைம் பண்ணுங்க, உரிமையாக கேளுங்க, நான் இப்போ துக்கத்தில் இருக்கேன், என் துக்கத்தை மாற்றுங்க இயேசப்பா, இந்த துக்கத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலையே தாங்க இயேசப்பா, இந்த துக்கத்திலேருந்து நான் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு கடந்து வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள். ஆனால் வார்த்தையில் உண்மையுள்ளவர் அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பா. ஆகவே இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை துக்கத்தையே நினச்சி அழுது கொண்டிருப்பது அல்ல, புலம்பி கொண்டிருப்பது அல்ல, ஜெபிக்க போகிறீங்க, இயேசுவை பார்த்து விண்ணப்பம் பண்ண போகிறீங்க, இயேசப்பான்னு சொல்லி கூப்பிட போகிறீங்க. இதை நீங்கள் செய்யுங்க, உங்கள் மனதில் இருக்கிற துக்கம், கவலை, பாரம், வருத்தம், வேதனை எல்லாம் மறைந்து விடும். ராத்திரி நிம்மதியாக தூங்குவீங்க, சந்தோஷமாக நல்ல முழு மனதோடு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவீங்க, சாப்பிடும்போது நிம்மதியாக உங்களால் சாப்பிட முடியும், உங்கள் முகம் தன்னால் மலர ஆரம்பிச்சிடும். ஆகவே நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தகப்பனே, இன்றைக்கி யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்காங்களோ அவங்க உங்களை கூப்பிடும்போது உங்களுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.